10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற நம்பிக்கை நட்சத்திரம், சாமானியருடைய முதல்வராக, விவசாயிகளுடைய முதல்வராக, மாணவர்களுடைய தளபதியாக வளம் இருக்கின்ற நான் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு வெடியா ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சொத்து வரி மற்றும் பல்வேறு வரிகளை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தை மதுரை மாநகராட்சி பகுதி, பேரூராட்சி பகுதி, நகரப்பகுதி, நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டும் என்று பணித்தார்கள். இன்றைக்கு மாநகராட்சி பகுதியில் நடத்தப்பட்ட இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு எங்களுடைய கழகத்துடைய மகளிரணி செயலாளர், முன்னாள் மேன்னாள் அமைச்சர் அருமைக்கா வளர்மதி அவர்கள் இன்றைக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் அனைத்து பகுதிச் செயலாளர்களும் தங்கள் கடமையை உணர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கழகத் தொண்டர்களை அழைத்து, நிர்வாகிகளை அழைத்து வந்து மனித சங்கிலி போராட்டத்தில் இன்றைக்கு பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நான் எடப்பாடியாருக்கு இது சென்றடையும், உங்கள் மூலமாக சென்றடையும் நினைக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணிடுறாங்கப்பா, கன்றடையும். எனவே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துக்கு இன்றைக்கு இருபக்கமும் மக்கள் சாரசாரையாக கழகத் தொண்டர்கள் மகளிர் அணியில் அணிவகுத்திருந்த காட்சி பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஆட்சிக்கு அதிவிரைவிலே விடியலை அவர்களுக்கு இருட்டை கொடுத்து தமிழக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதற்கு ஒரு சான்று தான். என தொண்டன் எழுந்தாலே கழகம் எழுந்து விட்டது. தொண்டன் கொடிபிடித்து கோஷம் போட்டாலே கழகம் கோட்டைக்கு போக போகிறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் சார்பாக எங்கள் கழக அத்தனை நிர்வாகிகளுக்கும், அனைத்து சார்பணிகள், அனைத்து பகுதி கழகம் கொட்டை கழகங்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும், எங்களுடைய கழகத்துடைய சார்பணி மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள், ஏர் ஷோ நடத்தி 5 பேர் பரிதாபமாக இறந்துட்டாங்க, இது எதை நோக்கி பயணிக்குது? உண்மையிலேங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது கள்ளச்சாராயத்தாக உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 76ஆம் தேதி அதே இடத்துல இதே மாதிரி ஷோ நடந்திருக்கு. ஆனால் இத்துணைத்தலைவர் அன்னைக்கு கலந்திருக்கிறார், ஏர் மார்ஷல் கலந்திருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி இந்த நிகழ்வுலையும் முதலமைச்சரோடு ஏர் மார்ஷல் துணைத் தலைவர் கலந்துருக்கிறாங்க. கொஞ்சம் அவசியம் கேளுங்க. அவர் 15 நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஷோ நடக்கிறது மெரினா பீச்சில் நாங்கள் நடத்த போகிறோம். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. அந்த ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம். சென்னை வாழ் மக்கள் அனைவரும் அணிதிரண்டு வரணும். உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு மாநில அரசு உத்தரவாதம் வழங்கியிருக்கிறது, அனைத்து வசதியும் செய்து கொடுத்துருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஏ சொல்லியும் கூட இந்த அரசு எப்பொழுதுமே எத்தனை போக்கோடு நடந்து கொள்கிறது உங்களுக்கு தெரியும். வைகையாற்றில் இந்த மாதிரி நம்ம சுந்தராஜ பெருமாள் வந்து வைகையாற்றில் எழுந்திருக்கும்போது முத முதலாக இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இறந்து போயிட்டாங்க, மொத்தம் 6 பேர் இறந்தாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபா, அதுக்கு பேசாமல் நம்ம முதலமைச்சர் இங்கே மதுரைக்கு அழைச்சிருந்தா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா கிடைச்சிருக்கும் பொழுது, இவர் கலந்துக்கிட்டு வேணா 5 லட்சம் ரூபா. இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியிலும் பார்க்காத ஒரு புது விதம் என்னன்னா, புதுமை என்ன, எதிரும் இல்லாத ஒரு புதுமை என்னன்னா, மாண்புமிகு ஸ்டாலினுடைய ஆட்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம், விபத்தில் இறந்தால் 2 லட்சம் 3 லட்சம், வெடி விபத்தில் சாதாரண குடும்ப தொழிலாளி இன்றைக்கி பட்டாசு தொழிலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்சம் 2 லட்சம், இப்படி அதே தீப்பிடிச்சு இறங்குறாங்க அவங்களுக்கு 2 லட்சம், ஆனால் கள்ளாச்சாரம் கொடுத்தா 10 லட்சம். முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இறந்தால் அதுக்கு 5 லட்சம், ஆனால் அதே மாதிரி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்னொரு இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்சம். இந்த ஆட்சி என்ன ஆட்சி, இது நிர்வாகமாக நடக்குது. இதனுடைய தலைமைச் செயலாளர் என்ன செய்கிறார், இது எடுத்து ஒரு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டாமா, ஒரே மாதிரி அறிவிக்கணும். அது மாதிரி இல்லை, நேற்றைய தானே நடந்தது. நிர்வாக சீர்கேடு இந்த அரசுக்கு இருக்குது. உளவுத்துறை இந்த ஆட்சியில் முற்றிலுமும் சிதைந்து விட்டது, மெத்தனமாக இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள், எத்தனை தடவை எங்கள் பொதுச் செயலாளர் குரல் கொடுத்தார், அதை இவர்கள் கேட்டார்களா எத்தனை முறை? ஆனால் அன்றைக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க.
இதுக்கு முன்னால் இருந்த டிஜிபி என்ன செஞ்சார், 0.1 0.2 0.3 எல்லாம் நம்ம ரஜினி நடிச்ச பாரு 2-0 அப்படின்னு மாதிரி இவர் அப்படி போட்டாங்களே ஒழிய எங்கேயும் கஞ்சா, இப்பவும் கஞ்சாவை பிடிக்கிறாங்க. நேற்றைய கூட பார்த்தீங்கன்னா 1600 கோடியில் மதிப்புள்ள கொக்கைன் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருக்குது. அப்போ இது கண் துடைப்பு நாடகமா என்பது தெரியவில்லை. இன்றைக்கி இதெல்லாம் காரணம், இந்த கஞ்சா வைக்கிற தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு தொழிற்சல்னா, முதலமைச்சரே நமக்கு அருகாமையில் இருக்கார், இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு, என்ன ஜாபர் செழிப்பே பக்கத்தில் வைத்து கொண்டவர்கள் தான் இவர்கள். எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் நல்ல விடிவு ஏற்படும். ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க ஸ்டாலின் தான் காரணம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் சொல்கிறேன், எங்கள் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு, மெத்தனை போக்கு. அங்கே 15 நாளைக்கு முன்னாலே ஏர் மார்ஷல் சொல்லிக்கிற போது அது ஒழுங்காக பேரிகார்டு போட்டு ஒவ்வொரு பேரிகார்டிலையும் இத்தனை பேர் தான் கலந்துக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் மேலே வர்றாங்கன்னா அதை முதல்ல தடுத்துடணும். இவங்க தடுத்தாங்களா? தடுக்கலை. ஆம்புலன்ஸ் கிடைக்கல. ஒரு பொண்ணெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கு, அவங்க அப்பா இறந்து போயிட்டு. ஆம்புலன்ஸ் மட்டும் போகிறதுக்கு வழி விட்டு உடனே எங்கள் அப்பாவை பார்த்துருக்கோம், எங்கள் அப்பாவை காப்பாற்றியிருப்போம். இன்னொருத்தர் சொல்கிறார், இன்னொரு பையன் பேசுகிறார், ஐயா சம்பாதிக்கிற மட்டும் எங்கள் அப்பா கிடையாது, சம்பாதிச்சு கொடுக்க மட்டும் தந்தை கிடையாது, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி. அந்த பாசம் அன்பு இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு தந்தையிட்ட எப்படி நாங்கள் பெற முடியும்? இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. காலையில் பாஜக உங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, நீங்கள் போகிற இடத்துலலாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுவோம், நீங்கள் தொடர்ந்து அண்ணா அதை பற்றியெல்லாம் அண்ணாமலை பற்றி நான் சொல்கிறேன். அண்ணாமலை பற்றியெல்லாம் தலையத்தர் இப்போ ஆட்டுனா என்ன சொல்லுவோம், என்னப்பா சொல்லுவோம், ஏ என்னங்கப்பா சொல்லுவோம், ஆட்டா என்னப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். இதில் வேற ஒன்றும் இல்லை, அவரை பற்றி அவர் தான் எங்களை பற்றி பேசுகிறதுனா அவர் இப்போ இதுக்காக அவங்க சொன்னாங்க. ஐயா அது எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, நாங்கள் மட்டும் இல்லை எனக்கு நீ அதை பற்றியெல்லாம் இல்லை. இங்கே வந்து எப்போ போருக்கு போயிட்டு இருக்கும்போது நீ எதை போய் பேசுகிறீங்க, எலி பிடிக்கிற வேலையை பார்க்குறேன். அதனால கட்டுப்பாடு வீசவங்க ஏர் ஷோக்கு ஏன் பொதுவாக அதை தான் சொல்கிறேன். இந்த ஏர் ஷோவை வந்து முறையாக நடத்தியிருந்தால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டது. ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன், விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும், இந்த விபத்து முழுக்கதாக தடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட அந்த மெரினா பீச்சில் எவ்வளோ பேர் அது தாங்கும், எவ்வளோ பேருக்கு குடிநீர் இருக்குது, எவ்வளோ பேர் ஆம்புலன்ஸ் வண்டி போகிறதுக்கான வழி ஏற்பட்டிருக்கணும், இதெல்லாம் காவல்துறை எவ்வளோ தான் செய்ய முடியும், காவல்துறை பற்றாக்குறை. இதனால தான் இந்த நேற்றைய தினம் முந்தா நாள் நடந்த இந்த இழப்புக்கு காரணம், 5 பேர் உயிரிழப்புக்கு இவங்க தான் காரணம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே போதை பணம் நடமாட்டார் என்பது தெரிஞ்சு. நிர்வாக சீர்கட்டை மறைக்க இந்த அரசுடைய முழுக்க முழுக்க தோல்வி. இந்த அரசனுடைய நிர்வாகம் தோல்வி அடைந்திருக்கு. இதுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தா, 10 லட்சம் கொடுத்தா உயிரை திரும்ப பெற முடியுமா, அந்த மாதிரி முட முடியுமா? எனவே விலை மதிப்பற்றது உயிர். எனவே இதற்கு முழு பொறுப்பேற்று இந்த அரசாங்கம் உண்மையிலே நல்ல அரசாங்கம் வந்தால் ரிசைன் பண்ணிக்கணும். நேற்றைய தான் முந்தா நாள் இறந்துருக்காங்க. நேற்றைய தான் அவங்க அப்பாவுக்கு 46 கோடி பாருங்கள், 46 கோடியில் பூங்கா திறந்து வேடிக்கை பார்க்குறேன். உலகத்தரம் வாய்ந்த பூங்கா சென்னையில். இது எவன் யாருக்குங்க தேவை? எங்கே அங்கே குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை வைக்கலை, விலைவாசியெல்லாம் விண்ணம் முட்டிக்கிற அளவுக்கு இருக்குது. எல்லா வரியும் போட்டுட்டீங்க, வரிகள் வரி விதிக்கிறீங்க. 6% ஆண்டுக்கு ஆண்டு 6% வீட்டு வரி உயர்வு இனிமேல் இருக்கும், சொத்து வரி உயர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி மின்கட்டணத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு 6% உயர்வு இருக்கோ அது மாதிரி இதையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆக இந்த அரசு வந்ததுலேருந்து விலைவாசி ஏற்றம் வறுமை வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டலாம் இவங்க போடுற வரி அதிகம். எல்லாரும் மக்களால் மறக்கப்பட்டது, மக்கள் நிம்மதியே இல்லை. எல்லாரும் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே கஷ்டப்படுறாங்க, மாதம் முழுமையா வருமா, பையங்களை அனுப்புறது கூட கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஹாஸ்டல்ல முன்னாலாம் படிக்க வைப்பாங்க, இன்னும் ஹாஸ்டல்ல சேர்க்க கூடாது. ஹாஸ்டல்ல போறா பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை 19 பேர் இந்த போதைப் பொருள் வைத்திருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒருத்தர் தற்கொலையை பண்ணிக்கிட்டார். ஆக எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில்
போதிய பொருள் தங்கு தடையின்றி கிடைக்குது, தாராளமாக கிடைக்குது, விதவிதமான பொருள் கிடைக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் வைகாரெலாம் சுத்தம் பண்ணீங்க, ஆனால் இப்போ வைகாரை சுத்தம் பண்ணி பணம் கேட்டு மதுரை ஆதீனத்தையே மிரட்டியிருக்காங்களே. மதுரையில் எதுவுமே அந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஒன்றுமே செய்யலைங்க. மாநகராட்சி மாநகராட்சி செய்ய இந்த அரசாங்கம் செய்யும். நான் கேட்குறேன், மதுரையில் பாருங்கள், இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அருகாமையில் ஜான்சரி அணி பாருங்கள், அருகே வரவேற்பு மண்டபம் கட்டியிருந்தோம். அதில் வந்து வெளிநாட்டுக்காரவங்க உயர் அலுவலர்கள் வர்றாங்கன்னா அங்கே உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல் தங்களுக்கு விடுதி கட்டியிருந்தோம். அது என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகைக்கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த அரசாங்கம், இந்த மாநகராட்சி. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் அருகாமையில் பன்னெடுக்கு வாகனம், இங்கே வர்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்கலாம் வாகனம் நிறுத்தி அவங்க நிறுத்தி சாமியை நிம்மதியாக கும்பிடுனதுக்காக அந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் பன்னெடுக்கு வாகனம் கட்டினோம். அதையும் திறக்கலை, இன்னும் திறக்கலை, திறந்தும் அது ஒரு புண்ணியம் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பெரியார் பேருந்து நிலையம் பாருங்கள், இன்றைக்கி அதில் பன்னெடுக்கு வாகனம் நிறுத்த கட்டணும், வணிக வளாகம் கட்டியிருக்கோம், அதையும் இது பண்ணோம். தமிழ்காரி வகையில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம். எத்தனை மாவட்ட ஆட்சியாளர்களும் துணை கட்டணும். இன்றைக்கி 100 ஆண்டுகளுக்கு இன்னும் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கணும். இன்னும் குடிநீர் திட்டம் போன தடவை நிறைவேற்ற வேண்டியது, மதுரை மாநகராட்சி மதுரை மக்கள் கொடுக்க வேண்டியது, ஆனால் இதுவரைக்கும் இன்னும் நிறைவேற்றலை. மெத்தனை போக்காக நடக்கிறது. மதுரையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமாக இருக்குது. சாலைகள் நிரம்பி வழி ஓடுது, சாலைகள் தண்ணி ஓடுது. இல்லை தண்ணி வந்தால் 4 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்குறாங்க, குடிநீர் வைகினார், அதுவும் கழிவு நீர் கலந்து வருகிறது. எனவே இதை எதிர்த்து எங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் குரல் எழுப்புகிறாங்க. அந்த குரலுக்கு அவங்க மதிப்பே கொடுக்கறதில்ல, ஒன்று வெளியே ஒன்று பேசுகிறாங்க. எனவே இதெல்லாம் கண்டித்து தான் இதுக்கு முழுக்க முழுக்க தீர்வு இந்த ஆட்சி மாற்றம். இது மக்களுக்காக நடக்கிற போராட்டம், எங்களுக்காக இல்லை, எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக. அதிமுக இந்த போராட்டம் நடத்திய வளரணும். அதிமுக இது புற்றிசல் போல் வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கம், இந்த இயக்கத்தை எவனால் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. போராட்டம் நடத்தியில்லை, மக்களை துன்புறுத்தியில்லை, மக்களுக்கான போராட்டத்தை எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார். அதை சிறப்பாக நடத்தினது தான் மாவட்ட நிர்வாகம். ஓகே சார், ஓகே சார். அதனால தம்பி, இப்போ தான் மாநாடே நடத்த போகிறேன். நீங்கள் வேறப்பா, அதிமுக வேற. இது நான் ஒன்று, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைய, நீங்கள்லாம் தலைவர் கட்சி வீட்டு நிற்கும்போது பிறந்திருக்க மாட்டேங்க. தலைவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு நீக்கிறதுக்கு உரிமை இருக்குது, கலைஞருக்கு அன்றைக்கி உரிமை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினச்சாங்க, நீக்கினா அவர் நீக்கினதை தெரிஞ்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு வண்டி போகலை தம்பி, ஒரு வண்டி போகலை, ட்ரெயின் போகலை. இருங்க சொல்கிறேன், அதைத்தான் சொல்கிறேன், அது சொல்கிறேன் வேறு எழுச்சியை சொல்கிறேன் வேற்று, நீ கேட்டுட்டு அப்புறம் அது என்ன சொல்கிறான். அதே மாதிரி தலைவர் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வரப்பட்டு காலையில் 7 மணிக்கு வர வேண்டிய வண்டி மாலையில் 7 மணிக்கு வந்துச்சு. ஒரு எழுச்சி எங்கே போனாலும் மக்களுக்கு எழுச்சி எழுச்சி தண்ணி எழுச்சி, அது மாதிரி எழுச்சி தம்பிக்கு இருக்கான்ற எனக்கு தெரியாது. நான் வெற்றி அவர் நான் நீ கேட்ட விஜய்க்கு சொல்கிறேன். விஜய் இளைஞர்களை வட்டத்தை கொண்டிருக்க, அவருடைய கொள்கைகள் எல்லாம் இனிமேல் மாநாட்டுக்கு பிறகு தான் அறிவிப்பாங்க என்னென்ன கொள்கை என்னன்றதை. ஏன்னா அதுக்கு பிறகு தான் அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதுன்னு தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே அதிமுக போட்டியா இதுன்றெல்லாம் கேட்கக்கூடாது. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எங்களுக்கு பயமே இல்லையே. ஏங்க அதில் தம்பி வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா, ஆரம்பிச்சே அந்த முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கிற உறுப்பினர் இருக்குதான். அந்த இளைஞர்கள் பெருவாரி திமுக, அதான் நீங்கள் குத்துது குடையுதுன்னு திமுகக்காரங்க பூரா தலைவர்கள் பூரா வைகிறாங்க, அவரை விஜயை வைகிறாங்க. பாவம் சின்ன பையன் வளர வேணாமா, என்னப்பா நீங்கள் மட்டும். ஏப்பா நேற்று வரைக்கும் சினேகா கையில் பிடிச்சிட்டு திரிசா கூட ஆடிக்கிட்டு இருந்தவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம், அவர் என்னப்பா தியாகம் பண்ணார், ஜெயிலுக்கு போனாரா, அவரை எல்லாம் விட்டுட்டீங்க. விஜயோட இளைஞர் வர்றதுக்கு ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க, தடுக்கக்கூடாதுப்பா. திமுக எங்களுக்கு பாதிப்பே இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு தான் பெருத்த லாபம். திமுக இளைஞர்கள் பூரா அந்த உழைக்கிற 1-2 இளைஞர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க, அதில் பூரா சீனியர்ஸ் தான். இப்போ நம்ம ஆர்எஸ் பாரதி இருக்கார்ல, அது மாதிரி சீனியர் சிட்டிசன் தான் அங்கே இருக்காங்க, அவங்க தான் இருப்பாங்க. இங்கே எல்லாம் இங்கே பாருங்கள் எத்தனை இளைஞர்கள், எவ்வளோ இளைஞர் அணிவகுத்து இருந்தாங்க பார்த்தீங்களே. உங்களுக்கு அது பார்த்து அங்கேருந்து நடந்து 2 கிலோமீட்டர் நடந்துருக்கோம், 2 கிலோமீட்டர் நடந்துருக்கேன். வாழ்த்துக்கள் போடுங்க. மதுரைன்னால ஜோருடா, மதுரைன்னா மதுரை தான், என்ன சொல்கிறீங்க, அது எல்லாத்துலேயும் மதுரை தான். மதுரைக்கு பேர் மல்லிகை, மதுரைன்னாலே மல்லிகை. கட்சி என்றால் அதிமுக தான்டா மதுரை இல்லை அப்படின்னு.